ஹலோ கைஸ், கலர் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இதை கலரும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த பக்கத்து கடையிலேருந்து வாங்கினேன். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறேன், இது வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் திரும்பியும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். பட் ஓகே, எனக்கு யாகம் இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து புதுசாக வந்திருக்குது. சில வந்து இந்த மெட்டீரியலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு முந்தைய வந்துச்சு, கொஞ்சம் பழசு, இதெல்லாம் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. இது மேட் இன் இந்தோனேஷியான்னு தான் போட்டுக்கிறாங்க. நார்மல் கலர் தான், சீப் ப்ரைஸ் தான். உங்களுக்கு சீப் ப்ரைஸில் இங்கே சவுதியில் தான் நான் வாங்கினேன். சவுதியில் இங்கே எந்த கடையிலையும் இருக்கு. நார்மல் கடையில் இங்கே இந்த பேப்பர் கஸ்டல் உங்களுக்கு வாங்கிடலாம். சரி ஓகே, கலர் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். கலர் பண்ணி நான் அது விஜய் ட்ராயினோட தான் வச்சுருக்கிறேன். பட்டு ரியலிஸ்டிக்காக வருதுன்னு பார்ப்போம். நான் எலுமான மட்டும் ட்ரை ஒன்று பண்ணுறேன். நீங்கள் பாருங்களேன் வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி இந்த கலர் இதுன்னு சொல்லி பார்ப்போம். 24 கலர்ஸ் தான், 12 கலர்ஸ் இல்லை. 24 கலர்ஸ் எடுத்த காரணம் வந்து நான் வந்து இந்த இதில் வந்து ஸ்கின் கலர் கொஞ்சம் பண்ணலாம். 12 கலர்ஸில் வந்து ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கலர் வந்து, அதனால் நான் எடுக்கலை. ஸோ இதில் நாங்கள் போகலாமேனு தான் இதை எடுத்தேன். ஓகே, நான் கலர் பண்ணி பார்ப்போமே. ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ பாருங்களேன், ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எப்படி நான் கலர் பண்ணேன். ஸ்பீட் ட்ராயிங் தான் கொஞ்சம், அப்பப்போ கொஞ்சம் நார்மலாக நான் ஸ்பீட் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபுல்லாக ட்ராயிங் எடுத்தேன், ரொம்ப நேரம் ஆகிடும், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ ஸ்பீட் ட்ராயிங் தான் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த ட்ராயிங் வந்து நான் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி இப்போ நான் கலரிங்கில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். பட்டு நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது தான் இதை எடுத்தாது, டெஸ்ட் பண்ணி. அந்த டைமில் கொஞ்சம் எதுவும் கலர் இருக்கலை, எனக்கு இருக்கலாமா, அதனால் இது நான் எடுத்தேன். ஒரு இடத்துலேருந்து எனக்கு யாகம் இல்லை, ஒரு ஷாப்லேருந்து எடுத்தமே எனக்கு யாகம் ஆகி யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த டைமில் கொஞ்சம் ஓகே, நான் அவ்வளோ பெருசாக அந்த டைம்லாம் கலர் எல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக நான் பண்ண மாட்டேன், ஓரளவு ஓகே பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை ட்ரைனும் பண்ணி பார்ப்பேன். நீங்கள் பக்கத்தில் ரொம்ப ஆன்லைனில் ஆர்டர்லாம் பண்ணலை, பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் எடுத்து ட்ரைனும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் ஆக்சுவலி நல்லா இருக்குது. என்ன இதில் மெயின் ரீசன் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னால், இதில் உள்ள க்ரிப் வந்து செம்மையாக இருக்குது. அந்த ஒரு க்ரிப் ஒன்று இருக்குது, அது நம்ம நார்மலாக வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு நல்லா புரியும். அந்த க்ரிப் வந்து பக்காவாக இருக்குது இதில் வந்து. மற்றபடி கலர் ஷேடிங் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, நான் எதிர்பார்த்ததுக்கு விட நல்லா இருக்குது. இது வந்து ஒரு டூப்ளிகேட் மாடல்னு சொல்ல போனால் ஒரு ஃபேக் மாடல்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியாது. மிட் டேர்மில் இருக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று தான் இதில் வந்து ரியாக்ஷன் கொடுக்க, ரொம்பவே குவாலிட்டியாக கொடுக்காது. பட் நெயில் மானை மட்டும் இதுக்குள்ளே குவாலிட்டியை வந்து நான் வந்து தர பார்க்குறேன். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருங்க, உங்களுக்கு அதை புரியும் நான் எப்படி எப்படி அதில் ஷேட் பண்ணுறேன்னு. பட் சில வந்து விதமாக அவங்க பண்ணுவாங்க ஷேடிங்ஸ் எல்லாம் வந்து, எனக்கு பிடிச்ச ஷேடிங்ஸ் தான் பண்ணுறேன் நான் வந்து இதில் வந்து. இன்னொரு விஷயம் வந்து இந்த கலர் பென்சில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. பெனிஃபிட்ஸ் எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கலர் பண்ணுறதுல தான் இருக்குது, ஷேடிங்கில் தான் இருக்குது. மெயின் வந்து ஷேடிங் தான். ஷேடிங் பண்ணும்போது நான் அந்த ஷேடரை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னு காரணம்னு சொன்னால், நான் வந்து இதிலே இந்த பென்சிலில் எவ்வளோ தூரத்துக்கு ஷேட் பண்ண முடியுமென்னு என்னால் பார்க்குறதுக்கு ஒரு இதுண்டு இருந்துச்சு. ஓகே, இது பண்ண முடியுமா, இதிலே எல்லா ஷேடிங் அதெல்லாம் பண்ண முடியுமா, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணனால தான் நான் எந்த இதுவும் யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணுறது வந்து இரேசர் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், ரப்பர் யூஸ் பண்ணேன், அப்பப்போ கொஞ்சம் ரப்பர் யூஸ் பண்ணேன், ஏதாச்சும் பிழையாக வந்தால். மற்றபடி இன்னொரு எலக்ட்ரானிக் இரேசர்ன்ட்டு இருக்கும், அது கொஞ்சம் யூஸ் பண்ண காரணம் அந்த ஹேர் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஹேருக்கும் அந்த ஃபேஸ்க்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கலர் கோடிட்டு அதனால் கொஞ்சம் கலரை கம்மி பண்ணுறதுக்கு. பட் அது ரெண்டு தான் யூஸ் பண்ணேன், வேறு எந்த இதுவும் நான் யூஸ் பண்ணலை.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கலர் பென்சிலால் தான் பண்ணணுமென்று ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஸோ ஏழுமான அளவுக்கு நான் அதை பண்ணிடுறேன், பாருங்கள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் நான் பண்ணியிருக்கிறேன். பட் இது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற வீடியோ தான், நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு தான் பண்ணுறேன். பண்ணும்போது அது தெரியுது இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மெதுவாக பண்ண சொல்லி. டீட்டெயில் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ண பாருங்கள், அவசரமாக பண்ண வேணாம், ஏன்னா அதுக்குள்ளே அந்த டீட்டெயில் இல்லாமல் போயிடும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெயினாக வந்து இன்னொரு விஷயம்னு சொன்னால், இதில் எனக்கு வந்து இந்த கலர் பென்சிலில் வந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இதுவும் இருக்கலை. கொஞ்ச நேரம் சொல்லப்போனால் வந்து கொஞ்சம் நான் ஹார்ஷாக புஷ் பண்ணேன்னு சொன்னால் கொஞ்சம் உடையுது தான். மற்ற பென்சிலுக்கு பார்க்க இது கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து புஷ் பண்ணோன்னா, ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணோன்னா உடஞ்சிடும், அந்த அந்த நீடில் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாக புஷ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணுங்கள். ஷேட் பண்ணக்குள்ளே மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு இதை புஷ் பண்ணாமல் கணக்க மாதிரி பண்ணி ஒரு கலரை உங்களுக்கு எடுக்க. கலர் டோன்ஸ் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்துடும் கலர் ஷேடிங் நீங்கள் பண்ணும்போது. அதுக்கு இப்போ நான் தனியாக வீடியோ ஒன்று பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி, கலர் ஷேடிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தனி ஒரு வீடியோ ஒன்று நான் பண்ணுறேன், கூடி சீக்கிரமாக போடுறேன். இந்த வீடியோ பண்ணுற கேப்பில் வந்து இங்கே வீட்டில் வந்து வெளியே சில வீட்டு மாற வேண்டிய அவசியம் வந்துட்டு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண. ஏழுமான முன்னாள் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மாறி மாறி போயிட்டு அந்த வீடியோ வந்து எப்படியாச்சும் பண்ணி போட வேணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். இன்னும் இதுக்கு போகிறோம், இன்னும் ஃப்யூச்சரில் இது மாதிரி சில சில யாரும் போடாத வீடியோவில் இருக்குமே, ட்ராயினை பற்றி யாரும் போடாத வீடியோவில் மட்டும் நான் பார்த்து தேடி போடுறேன். ஏற்கனவே போட்ட வீடியோ எனக்கு வந்து திரும்ப வந்து நான் போட வேண்டிய அவசியம் எனக்கு அது வந்து தேவையில்லை. இல்லாத வீடியோ இந்த வீடியோ நான் பார்த்தேன், கொஞ்சம் ரொம்பவே ரேர், ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தாங்க. பட் இந்த கலர் பென்சிலில் அவங்க மென்ஷன் பண்ணி யாரும் போட்டு இருக்கல. இந்த ஃபேபர் கேஸ்டல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கிடைக்கும், எல்லா கடைகளிலும் இருக்கும், இந்தியாவில் கூட இருக்கும் நிறைய இடத்துல. இந்த ஃபேபர் கேஸ்டல் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் ரிவ்யூ ஒன்று பார்ப்போம், இதை எடுத்து நான் கலர் பண்ணி பார்ப்போம்னு தான் நான் கலர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் இந்த கலரை எடுத்து கலர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னால் தெரிஞ்ச ரிவ்யூ நான் இதுக்குள்ள கலரோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கலர் பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் நான் இதுக்கு கலரோ நான் யூஸ் பண்ணுவேன், இந்த அப்கமிங் ட்ராயிங்ஸுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண ஐடியா பண்ணி தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றது உங்களுக்கு ஆன்லைனில் இதை பற்றி இதை இந்த கலரை வேங்க வேணுமென்னா நான் அதுக்குள்ளே லிங்க்கை நான் அதில் கீழே போடுறேன், லிங்க்கை நீங்கள் பாருங்கள். பட் நான் இந்தியாவுக்கு இருக்கிற அந்த அமேசான் அதை நான் போடுறேன். ஓ இல்லைன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரெண்டே நான் போடுறேனே, ரெண்டு இதில் நான் போடுறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு பார்த்து எது சீப்பஸ்ட், எந்த சைடில் சீப்பஸ்ட்டாக இருக்குது ரொம்ப பேர் ரெக்கமெண்ட் பண்ணி. ஏன்னா இதே மாதிரி கலர்ஸ் நிறைய ஃபேக்கும் வருது, அதனால் ஒரிஜினல் யார் அந்த ரெக்கமெண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் படித்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அதை நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து நான் ஃபோன் பண்ணுறேன். பட் இது ஒரு பெய்ட் ரிவ்யூலாம் ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குறாங்கள நான் இது பக்கத்தில் வாங்கி உங்களுக்கான ட்ரை பண்ணேன். ரெண்டு மூணு பேர் ரெண்டு உண்மையை சொல்லப்போனால் ஒரு பத்து பேர் போல் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டி தான் இது வந்து ரொம்ப பொய்யெல்லாம் சிலது எல்லாம் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்கன்ட்டு ஒரு பத்து பேரோ பதினோரு பேரோ எனக்கு கேட்டிருந்தாங்க, நான் எல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து, ஏன்னா அவங்க எல்லாம் பிகினர்ஸ், அவங்க இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறாங்க வரையிறதுக்கு. அவங்க வந்து பெரிய கலருக்கு போ அவங்களுக்கு என்னமோ மாதிரி இதில் ஃபஸ்ட்டுக்கே ஒரு சின்னதுலேருந்து வருவோமோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க. அப்புறம் நான் லாஸ்ட்டாக வீடியோ இது போடக்குள்ள கேட்டாங்க வந்து ப்ளீஸ் பண்ணி இந்த கலரை கொஞ்சம் பாருங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால தான் அவங்களுக்காக வேண்டி தான் நான் இது போட்டுக்கிறேன், மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இதை எடுத்து நான் கலர் பண்ணேன். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோலேருந்து நான் உங்களை சந்திக்கிறேன், பார்க்குறேன். ஏதாச்சும் அவங்களுக்கு யாரும் போடாத வீடியோ தேர்ந்தெடுத்து நான் உங்கள்கிட்ட போட பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.